ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெட்ஸ் தமிழ் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பர்ஜீஸ் ஃபிஷஸ் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அண்ட் காக்டைல் இது மாதிரி பேர்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக சில டிசீஸ் வரும் ஸோ இந்த டிசீஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம சில மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த மெடிசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது அது எப்படி கொடுக்கணும் அது எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அது எவ்வளோ நாள் கொடுக்கணும் அப்படின்னு பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேர்ட்ஸ்க்கு வந்து காமனாக கிளைமேட் மாறும்போது சீசன் மாறும்போது காலம் அது குளிர்காலம் இது மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீவர் கோல்டு இது மாதிரி நம்ம காமனாக நம்ம டிசீஸ் வரும் இது மாதிரி டிசீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டிசீஸ் வரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை தடுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அதோட சிவியாரிட்டி மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா பஜ்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி ஒரு எயிட்டி டு நை நைன்ட்டி வந்து அது டிசீஸ் ரொம்ப அட்டாக் ஆனதுக்கப்புறம் தான் அதோடய சிம்டம்ஸே வெளியே காமிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாம் இருக்கும்போது ஆஸ்திரேலியா இது மாதிரி வந்து வெளியே வந்து காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கும்போது அது லைட்டாக ஒரு சிம்டம்ஸ் காமிச்சிட்டு அது ஃபீவர் அது மாதிரி தான் இருக்கும்போது ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா மற்ற ஒரு கழுகு மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் வந்து அது மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் சமாளிக்க முடியுமோ அந்தளவுக்கு சமாளிச்சுட்டு ஃபைனலாக அதனால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அது வந்து ரொம்ப சோர்ந்து போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிட்டு அது மாதிரி நம்ம சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுக்காக இது மாதிரி வரதுக்கு முன்னால் தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க போகிறோம் இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது டெட்ராசைக்ளின் டெட்ராசைக்லின் இது வந்து நம்மளுக்கு வந்து கேப்ஷூல் ஃபார்மில் இருக்குது நம்மளுக்கு பவுடர் ஃபார்மில் இருக்குது ஸோ இந்த டெட்ராசைக்ளின் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்ட்ஸ் வந்து சிக்காக இருக்குது இது ஃபீவர் தான் கோல்டு தான் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சூல் ஒரே ஒரு கேப்சூல் எடுத்து ஒரு லிட்டர் வாட்டரில் நீங்கள் அந்த கேப்சூலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே பவுடர் மாதிரி இருக்கும் அந்த பவுடர் வந்து அந்த வாட்டரில் போட்டு நல்லா கல கலக்கி நம்ம ஃபுல்லாக கரைஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் வைக்கிறீங்க அப்படின்னா நேற்று நைட்டே வந்து அதோடய வாட்டர் பாட்டில் வந்து உள்ளேருந்து எடுத்துடணும் ஸோ அதுலேருந்து இருந்து வாட்டர் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் வந்து நீங்கள் வந்து நேரமாக வைக்காம இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட் ஓ க்ளாக் நைன் ஓ க்ளாக் வந்து தண்ணி குடி ஃபுட்டு வச்சுட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது மாதிரி வைக்காமல் ஒரு ஒன் ஹவர் பிஃபோ லேட்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வச்ச உடனே அது தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ அதோட ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் வந்து அது எடுத்துக்கும் ஓகே நம்ம வந்து இது வந்து எத்தனை நாளுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் த்ரீ டேஸ் டு ஃபைவ் டேஸ் வைக்கணும் இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து ஒரு ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனால்தான் வந்து ஒரு கோல்டோ ஃபீவரோ வந்திருக்கும் ஸோ அதை வந்து ஃபுல்லாக க்யூர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து த்ரீ டேஸ் வந்து அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இதே நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது அப்போ அதுக்கு அந்த கோல்டு ஃபீவருக்கு அது கேட்கும் இல்லை நான் ஒரு நாள் மட்டும் வச்சுட்டு ஒன்றே எடுத்துப்பேன் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து வந்து சரியாக வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது கேட்காது ஸோ ஆனால் ஒன்று இந்த பேர்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மருந்து கலந்த தண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ரொம்ப மணிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் அல் டூ ஹவர்ஸ் அல்லது த்ரீ ஹவர்ஸ் மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஒரு ப்ளைன் வாட்டர் தான் நீங்கள் வைக்கணும் இதை நம்ம வந்து பவுடர் ஃபார்மில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பிஞ்ச் அல்லது ஒரு ஒன் கிராம் மாதிரி எடுத்து அதை ஒரு ஒன் லிட்டர் வாட்டரில் ஃபுல்லாக கலக்கி ஃபுல்லாக கரைஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ நீங்கள் ஒரு ரெண்டு பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்மியான தண்ணி மட்டும் எடுத்து அந்த தண்ணியை நம்ம பேர்ட்ஸ்க்கு வைக்கலாம் ஸோ அதை குடிச்சிட்டும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும் ஸோ அதனால பேர்ட்ஸ் வந்து கோல்டுலேருந்து கியூர் ஆகிடும் ஆனால் ஒன்று இன்னும் இன்றைக்கி நீங்கள் ஒன் லிட்டர் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுனால மறுபடியும் இதே தண்ணியை வந்து நாளைக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணக்கூடாது நாளைக்கு அதே மாதிரி இன்னொரு கேப்சூல் எடுத்து நீங்கள் ஒன் லிட்டர் வாஷ் டிசால்வ் பண்ணிட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தான் வெடிக்கணும் நான் வந்து ஒன் லிட்டர் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு இருபது முப்பது பேர்ட்ஸ்க்கு நம்ம தோணிருக்கேன் இது வந்து நீங்கள் ஒன்றில் ரெண்டு பேர்டு தான் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் குவான்டிட்டி மட்டும் குறைச்சிக்கோங்க வாட்டர் குவான்டிட்டியும் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் போகிற மருந்து குவான்டிட்டியும் நீங்கள் குறச்சி அதுக்கம கரெக்டாக போட்டுக்கலாம் அடுத்தது மெட்ரோஜைல் மெட்ரோஜை என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆன்டி ப்ரோட்டசோல் இது மெட்ரனசோல் அப்படின்னு நம்ம ஏதோ ஓரல் சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மெடிஷன் நம்ம இந்த சஸ்பென்சன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து லூஸ் மோஷன் வந்துச்சு நம்ம வந்து நம்ம மேபி கிளைமேட் மாறும்போது அல்லது ஃபுட்டு மாறும்போது சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேர்டுக்கு வந்து லூஸ் மோஷன்ஸ் வரும் மெயினாக பார்த்திங்கன்னா பர்ஜிஸ்க்கு வந்து லூஸ் மோஷன் அப்படிங்கிறது ஒரு காமனாக வரக்கூடிய ஒரு டிசீஸ் அது மாதிரி லூஸ் மோஷன் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மருந்தை வந்து நம்ம ஒன் டூ ஒன் டு டூ எம்எல் எடுத்து அதே மாதிரி ஒரு ஒன் லிட்டர் வாட்டரில் நம்ம ஃபுல்லாக வந்து கலக்கி ஃபுல்லாக அது வந்து கரைஞ்சி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நான் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நம்ம வாட்டர் வந்து பிஃபோர் முன்னாள் நாளே எடுத்துகிட்டு கொஞ்சம் நாள் டைம் கொடுத்து இந்த தண்ணியை வச்சோம் அப்படின்னா அது வந்து இமீடியட்டாக வந்து தண்ணி எடுத்துக்கும் ஸோ அது மாதிரி வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு அஞ்சு நாள் கம்பல்சரி வைக்கணும் அப்படி வச்சோம் அப்படின்னா கட்டாயம் வந்து அது க்யூர் ஆகிடும் அடுத்தது கால்சியம் சிரப் கால்சியம் சிறப்பு என்ன அப்படின்னா இது வந்து ஆஸ்டோவிட் ஆஸ்டோவிட் வந்து நம்ம ஃபைவ் டு டென் எம்எல் வந்து ஒன் லிட்டர் வாட்டரில் கரைச்சிட்டு அதே மாதிரி நம்ம த்ரீ டு ஃபைவ் டேஸ் நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து கால்சியம் லெவல் வந்து அதிகம் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஆஸ்டோவிட் நம்ம கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்து ஒரு ஃபைவ் டேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு இருக்கும் அடுத்தது விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைமரால் கொடுக்கலாம் வைமரால் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா விட்டமின்ஸும் வந்து நல்லாவே அதிகமாகவே இந்த சிறப்பில் இருக்கும் இது வந்து ஒன் டு டூ எம்எல் வந்து அதே மாதிரி ஒரு ஒன் லிட்டர் நம்ம வந்து கரைச்சிட்டு அதை வந்து ஒரு மினிமம் வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸ் கொடுக்கலாம் ஒன்றே ஒன்று இது மாதிரி ஒவ்வொரு மெடிசன் கொடுக்கும்போது இந்த மெடிஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக எப்பயுமே கொடுக்கவே கூடாது இப்போ வந்து மேபி அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கோல்டு ஃபீவர் இருக்குது அப்படின்னா அது மாதிரி டைமில் ஆஸ்டோவிட்டோ அல்லது இந்த வைம்ரால் இது இது மாதிரி மல்டிவி விட்டமின்ஸ் ட்ரானிக்கோ இது மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது ஒன்லி ஆன்டிபயட்டிக் மட்டும் தான் கொடுக்கணும் ஒன்ஸ் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்து முடிச்சுட்டு அது வந்து மினிமம் ஒரு ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு கோஸ்கமேட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ஒரு ஃபைவ் டு டென் டேஸ்க்கு வந்து நம்ம ப்ளைன் வாட்டர் மட்டும் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இது மாதிரி மல்ட்டி விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதாவது கால்சியம் சிரப் இது மாதிரிலாம் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிடும் இது வந்து மினரல்ஸ் மினரல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஜிங்கோவிட் சிரப் கொடுக்கலாம் இந்த ஜிங்கோவிட் சிரப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காமனாக வந்து நம்ம எல்லா மெடிக்கல் ஷாப்பில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இது வந்து த்ரீ டு ஃபைவ் எம்எல் வந்து ஒரு ஒன் லிட்டர் வாட்டரில் கரைச்சிட்டு இது வந்து ஒரு மினிமம் த்ரீ டூ ஃபைவ் டேஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து எல்லா தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும் பேர்ட்ஸ் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து அது இம்யூனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எந்த இன்ஃபெக்ஷனும் வந்து அதை வந்து அட்டாக் பண்ணாது அடுத்தது டைஜஸ்டிவ் சிறு இந்த டைஜெஸ்டிவ் சிறு அப்படிங்கிறது லீஃப் ஃபிஃப்டி டூ இந்த லீஃப் ஃபிஃப்டி டூ எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜிஸ் பஜ்ஜிஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஃபுட்டு வச்சாலும் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கும் ஸோ இது அதிகமாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து மேக்ஸிமம் பாதிக்கப்படும் அதனால பார்த்தீங்கன்னா அதோட லிவரும் வந்து அதிகமாக அதுக்காக இது வந்து ஒரு லிவர் டானிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது மாதிரி இந்த லிவர் டானிக் கொடுக்கும்போது ஒன்ஸ் வந்து பேர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மறுபடியும் ரெகுலராக ஃபுட் எடுக்க மாட்டேங்குது அது மாதிரி டைமில் இந்த சிரப் கொடுக்கும்போது அது வந்து நம்ம ஒரு இம்யூன் பியூஸ்டராக கிடைக்கும் அதனால் வந்து அந்த டைஜஸ்டி சிஸ்டம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நார்மலாக இருக்கும் இது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டூ டூ எம்எல் வந்து ஒன் லிட்ரு வாட்டரில் டிசால் பண்ணிட்டு இது வந்து ஒன் டு டூ டேஸ் கொடுத்தாவே போதும் ரொம்ப அதிக நாள் கொடுக்க தேவையில்லை அடுத்தது டி வார்மிங் சிரப்பு டி வார்மிங் சிரப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது வந்து ஆல்பமர் இந்த ஆல்பமர் சிரப் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை நம்ம வந்து எப்படின்னு சொல்லணும்னா அது சுக்கா நோய் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்ட்ஸ் வந்து வெயிட் லாஸாக இருக்கும் ஃபுட்டு எடுக்கவே எடுக்காது பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து வர சிக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாத சிக்ஸாக இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் பேர்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை அதே மாதிரி அடிக்கடி டிசீஸ் இந்த பேர்ட்ஸ்க்கு வருது அது மாதிரி கண்டிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட வந்து குடல் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மேபி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ அது வந்து ஃபுல்லாக க்ளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆல்பம் கொடுக்கலாம் இந்த ஆல்பமர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் கலந்து ரொம்ப டூ டூ த்ரீ டேஸ்

ஆல்பமர் கொடுக்கலாம் இப்படி இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம பேர்டு வந்து ஃபுல்லாக க்ளியராகிரும் ஹெல்த்தியான பேர்டாக இருக்கும் நம்மளுக்கு எந்த டிசீஸும் வராமல் நம்ம தடுக்க முடியும் அடுத்தது ஐட்ரோப்ஸ் இந்த ஐட்ராப்ஸ் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சிப்லாக்ஸ் இந்த சிப்லாக்ஸ் வந்து இது வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து ஐ வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு வீங்கி போயிருக்கும் அல்லது ஐலேருந்து ரொம்ப தண்ணி மாதிரி ரொம்ப வடிகிற மாதிரி இருக்கும் அல்லது பேர்ட்ஸ் ரெண்டு பேர்ட்ஸ் அட்டாக் பண்ணதுனால அந்த பேர்ட்ஸோட ஐ வந்து ரொம்ப எதாது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ரொம்ப இதாக கலங்கி போன மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து இந்த ஹைட்ராப்ஸ் கொடுக்கலாம் இது எப்படி கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் வந்து கையில் பிடிச்சிட்டு எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஐக்கு வந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நம்ம கண்ணில் வந்து விடணும் இது எவ்வளோ நாள் விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ ஃபைவ் டேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து கியூர் ஆகிட்டு பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக மாறுக்கான அதிகம் இப்போ ஆனால் ஒரு ஐயில் தான் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது இன்னொரு ஐயில் விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ரெண்டு ஐலையுமே ஒரு டிராப்ஸ் இதில் ஒரு டிராப்ஸ் அதில் ஒரு ட்ராப்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஐயில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த ஐக்கு ஸ்ப்ரெட் ஆகாம பரவாமல் இருக்கும் அடுத்ததாக இப்போ நம்ம சொன்ன மெடிசின்ஸ் ஒவ்வொன்றோட ரேட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இந்த ஆண்டி டெட்ராசைக்ளின் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து ஒரு கேப்ஷூலோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரூபா ஐம்பது பீஸாலேருந்து மூணு மூணாறு வரைக்கும் இருக்கும் அது வந்து பிராண்ட் டு பிராண்ட் சேஞ்ச் ஆகும் ஆனால் மாலிக்குள் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்ராசைக்லின் அப்படின்னு சொல்லுவோம் டெட்ராசைக்லின் கேப்ஷூல் இதே பவுடர் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு முப்பது ரூபா டு நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் அடுத்தது மெட்ரோஜல் மெட்ரோஜல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி எம்எல் தேர்ட்டி எம்எல் சிரப் ஃபார்மில் இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் அடுத்தது வந்து பாஸ்டோவிட் பாஸ்டோவிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அரை லிட்டர் ஒரு லிட்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் ஒரு ஒரு லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வைமரால் டானிக் இது வைம்ரால் டானிக் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் இதில் எல்லா ரேஞ்சிலும் இருக்கும் அது வந்து ஒரு மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபது ரூபா அல்லது எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் இருந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு எவ்வளோ தே தேவையோ அதுக்கு தகுந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து ஜிங்கோவிட் ஜிங்கோவிட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இது வந்து டிராப்ஸ் சிரப் ஃபார்ம் இது மாதிரி எல்லா ரேஞ்சிலேயுமே இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எழுபது எண்பதுலேருந்து ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து சிரப் ஃபார்மில் பெரிய பாட்டில் வாங்கணும் அப்படின்னா ஒன்று ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து லீஃபிஃப்ட்டி டூ லீ ஃபிஃப்டி டூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பேக் இருக்குது அப்படின்னா ஒரு எழுபது ரூபா எழுபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆல்பமர் ஆல்பமர் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு தேர்ட்டி எம்எல் அது சிக்ஸ்ட்டி எம்எல் பேக் இருக்கும் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு ரூபாலருந்து நம்ம வந்து அதோட ரேட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ட்ராப்ஸ் ஐ ட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா சிப்ளக்ஸ் ஐ ட்ராப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரூபா பதினஞ்சு ரூபா இந்த ரேஞ்சில் இருக்கும் இதுதான் வந்து நான் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற ரேட்டை சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம மேபி நீங்கள் வாங்குற இடம் அதை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம் இந்த மிடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்